ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம காலத்தால் அழிக்க முடியாத 18 சித்தருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நீ நம்ம பார்க்க போகிற சித்தருடைய பேர் வந்து குதம்பை சித்தர். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் விசாகனசில் அவர் பிறந்தார். அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா 14-15 நூற்றாண்டு. அவருக்கு உகந்த நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அவரை ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்குது. குதம்பை என்னக்கா காதில் காதில் அணிவருக்கு தொங்கட்டம் பேர் தான் அந்த குதம்பை. இந்த குதம்பை தொழில் என்ன பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறது தான் தொழில். அவர் மாடு மேய்க்கிற தொழில் செஞ்சாலும் இவர் வந்து எப்பயுமே வந்து இறை சிந்தனையிலே இருப்பார். சரிங்களா, இறை சிந்தனையிலே இருப்பார். இவர் ஒரு ஆண் குழந்தைன்னு அவங்க அம்மா தாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண் குழந்தையாகவே பார்க்க மாட்டாங்க. இவர் ரொம்ப அழகாக இருப்பார். அதனால் வந்து பெண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவோம் அதுமாதிரி அழகாக பண்ணி அவர் ரசிப்பாங்க. அவ்வளோ மிகவும் பாசமான தாய் அவங்களுக்கு. சரிங்களா, இது இப்படி இருக்கும்போது குதம்பை சித்தருக்கு ஒரு 16 வயது ஆகுது. 16 வயது கடந்தவுடனே ஒரே புள்ள இல்லையா, அப்போல்லாம் அந்த 16 வயதுல திருமணத்தை முடிச்சுடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தன் பிள்ளைக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும், அப்புறம் அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சணும்ன்றதெல்லாம் அவங்க தாய்க்கு மிகவும் ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது குதம்பை சித்தர் முன்னாடி வந்து ஒரு சித்தர் தோன்றார். சித்தர் தோன்றி என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, குதம்பை உனக்கு எங்கே தேடி அலைஞ்சாலும் உனக்கு பொண்ணு கிடைக்காது, உனக்கு திருமணமே ஆகாது, அந்த காரியத்தை நீ கைவிட்டுட்டுன்னு சொல்கிறார். என்ன ஐயா சொல்கிறீங்களேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், சித்த சொல்கிறாரு, முன் பிறவியில் நீ என்னவாக இருந்து தெரியுமான்னு சொல்லிட்டு அவருடைய முன் ஜென்மத்தை இவருக்கு நினைவுபடுத்துறார். முன் ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குதம்ப சித்தர் வந்து ஒரு மரத்துக்கட்டில் உட்காந்துட்டு தவம் செய்கிறார். பெரிய ஆழ மரத்துக்கு கீழே தவம் செய்யும்போது அன்னதவனை இறைவனை கண்டே ஆகணும், இறைவனை காண்கணும் சொல்லி மிகவும் கடுதவம் செய்கிறார். செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆகாத நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுசு முடிய போகுது. அந்த ஆயுஸ் முடிய போகிறதுல நம்ம பண்ணது அந்த மரத்தில் ஒரு பெரிய கிளை நம்ம முறிஞ்சி குதம்பை மேலே விழுந்துருது. அதனால் அவர் அந்த தவத்தை பாதிலே விட்டு இறக்குறார், இறக்க நேரிடுது. சரிங்களா, அந்த முன் ஜென்மத்தை சொல்லிட்டு உனக்கு வந்து இந்த பிறவி கொடுத்ததே நீ கடந்த காலத்தை விட்டு அந்த தவத்தை மீண்டும் கண்டினியூ பண்ணி, சரிங்களா, இறைவனை சென்றடைந்து தான் உனக்காக இந்த பிறவி கொடுத்துருக்குறோன்னு சொல்லி அந்த குதம்பைக்கு அந்த சித்தர் சொல்லிட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லித்தரார், மந்திரங்கள், யோகா, தியானம் இதெல்லாம் சொல்லி தந்துட்டு அவர் மறைஞ்சிடுறார். இந்த குதம்பை என்ன பண்ணுறாரு, போயிட்டு வீட்டில் போயிட்டு தன் தாய்கிட்ட, இந்த மாதிரி நான் வயலில் ஒரு சித்தரை சந்தித்தேன், எனக்கு திருமணம் ஆகாதா, நீங்கள் பெண்ணெல்லாம் பார்க்க தேவையில்ல, நான் ஒரு பேரில் வந்து இறைவனை பார்க்குறத ஒரு தவம் இருந்துருக்கிறேன், அந்த தவத்தில் வந்து நான் பாதியில் இறந்துட்டேன், அந்த தவத்தை வந்து ஃபுல் பண்ணி நான் இறைவனை சந்திக்கிறத அந்த பிறவி எடுத்துருக்கிறேம்மா சொல்கிறார். என்ன பண்ணுறாங்க, அவன் தாய் ஒரே இப்போ மகன் இல்லையா, ஒரு கூட்டி கூப்பாடு போடுறாங்க, அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஆனால் வந்து அவர் குதம்பிக்கு அதெல்லாம் அவருக்கு மனசு இறங்கலை. அந்த சித்தர் சொன்னது ஞாபகம் வந்துட்டே இருக்குது, தான் வந்து கடவுளை சந்திக்கணும், கடவுளை பார்க்கணுன்ற இன்னுமே அவருக்கு வருது. இப்போ இருக்கும்போது குதம்பை தாய் என்ன இரவில் நைட் சாப்பிட்டு உறங்கும் போது என்ன பண்ணுறாரு, குதம்பை வந்து எழுந்து கதவை திறந்து சத்தம் போடாத ஒரு கடந்த காட்டு பகுதி வந்துடுறார். காட்டுப்பகுதியில் வந்து குதம்பை என்ன சொல்கிற, தன் தாய் வந்து தன் தேடி வந்துட்டு தன் தவத்தை எங்கே கூப்பிட்டு கழிச்சிட போகிறாங்கன்ட்டு ஒரு மரத்துள்ள பொந்தில் போய் உட்காந்துட்டு தவம் செய்கிறார். அப்படி தவம் செஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷமாவது இறைவனை அவரால் காண முடியல. அவர் சொல்கிறார் தவத்தில் ஒரே ஒரு சத்தம் போடுறதுக்கு, இறைவா என்ன ஒன்று உங்களை பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு மறுபடியும் இந்த உயிரை தேவை எடுத்துக்கோ, உன்னை பார்க்கணும் இல்லை இந்த உயிர் தேவைன்னு சொல்லி அவர் மேலே தவம் செய்யும்போது ஒரு ஆசாரி மாரி ஒரு ஒளி வருது. அந்த ஒளியை அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த ஒளியில் ஒரு பிம்பம் எழுது, குதம்பை நீ வந்து என்னை தேடி வர தேவையில்லை, நீ இங்கேயே பூ உலகத்திலே வந்து நிறைய நன்மைகளை அவன் நடக்க வேண்டியிருக்குது, அதனால தான் உன்னை வந்து நான் படைச்சிருக்கிறோம், அதனால் இங்கே நீ மக்களை செய்யும் நிறைய துண்டுகளாக இருக்குது, நீ செய்யின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வருண மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார். வருண மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆசாரிய சத்தமும் சத்தாரிய சத்தமும் மறைஞ்சிருது.
அந்த வருண சத்து செய்யும்போது அந்த யாகம் செய்கிற இல்லையா தவம் செய்யும்போது பொதுங்கி மலையிலேருந்து யானெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்போது அதையும் சொல்கிற நீங்கள் வந்து மந்திரத்தை உபசரித்து உச்சாடம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை உச்சாடத்தை வந்து யானைகள் கேட்கும் திறன் கொண்டது. அதனால் இந்த வருண மந்திரத்தை சொன்னினாக்கா நல்லா மழையெல்லாம் பெய்யும், மழை பெஞ்சினாக்கா இந்த யானையெல்லாம் வந்து அது எடுத்து போயிடும், உன் தவத்தை யாரும் கலைக்க முடியாது, உன் தவம் வலிமை பெறும் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அந்த என்னது வருண மந்திரத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது மழை சேர்த்தியாக பெய்யுது, இயற்கை பூமி நேரம் எல்லாம் பல பலன் ஆகுது, இந்த யானைகளும் வந்து இடத்த இடம்பெயர்ந்து போகுது. இப்படி இப்போ இப்படி செஞ்சுதான் வந்து அவர் தன் சித்தர்களை உருவாக்க தன்னுடைய சிஷ்யர்கள் உருவாக்குறாரு. தன் சிஷ்யர்களுக்கு இந்த விஷயம் வருண மந்திரத்தை சொல்லி மக்கள் கஷ்டப்படும்போது பஞ்சத்தை பஞ்சு வரும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் உபசரிச்சால் மழை பெய்யும், நாடு வளமாகும் அவர் சொல்லித்தரார். இப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த சித்தர் தான் உதம்ப சித்தர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில் சிவன் கோயிலுக்கு இல்லையா, மயிலாடுதுறை சிவன் கோயில் அவருக்கு தனி தனி கோவிலும் இருக்குது. இப்படிப்பட்ட சித்தரை நீங்கள் பாருங்க, சந்திங்க, ஈஸ்வரன் சந்திங்க, ஈஸ்வரர்கள் பெறுங்க, சித்தர்கள் பெறுங்க. வெள்ளிக்கிழமை குதம்ப சித்தரை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க, நல்லது நடக்கும். சரிங்களா, எல்லாரும் இன்புற்று வாழும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாயன்.